ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎஸ்கே சமையல். இன்னைக்கு நம்ம கருங்கோழி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து உடம்புக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்து. நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாய் வச்சுட்டு, நம்ம வந்து விறகடுப்பில் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு கடாய் வச்சுட்டு இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு, ஃபஸ்ட்டு வந்து இந்த கறியை வந்து, கறி வந்து டார்க்காக தான் இருக்கும். சாதாரண சிக்கன் மாதிரி இது வந்து கலர் லைட் கலர் இருக்காது, நல்லா டார்க் கலரில் இருக்கும். இதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து வதக்கிக்கலாம் சிக்கனை. இது கூட வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும், இது வதங்குற அளவுக்கு தேவையான அளவு கல்லுப்பும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதை வந்து நம்ம நல்லா கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து வதக்கிக்கலாம். இதோட கறி வந்து பாருங்கள் எந்த கலரில் இருக்குது. இது தோல் வந்து கருப்பாக தான் இருக்கும், மேல் தோல் வந்து கருப்பாக இருக்கும், ஆனால் உள்ளே வந்து கறி வந்து கொஞ்சம் டார்க் கலரில் இருக்கும், பிங்க் கலரில் மாதிரி வராது. இப்போ வந்து இந்த குழம்பு வந்து நம்ம வந்து நல்லா தண்ணியாக வந்து சூப் மாதிரி நல்லா வந்து இட்லி தோசைக்கு சப்பாத்தி இது மாதிரி வந்து சாப்பிட்ற மாதிரி நம்ம வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து மசாலா பொருள் வந்து நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். எல்லாமே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு, சீரகம், சோம்பு, கொத்தமல்லி, காஞ்ச மிளகாய், பட்டை, ஒரு 3 ஏலக்காய், கொஞ்சம் 4 முந்திரி இதை எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு முதல்ல வந்து நம்ம ஒரு 50 கடலெண்ணெய் ஊற்றிட்டு, நம்ம அது கூட வந்து இந்த பொருளெல்லாம் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த பொருள் எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு 4 பெரிய வெங்காயம், 3 தக்காளி வந்து நான் வந்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன், ரஃப்பாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்து நம்ம வந்து இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். உங்களுக்கு வந்து குழம்பு நிறைய எக்ஸ்ட்ரா வேணும்னா இன்னும் கூட 2 வெங்காயம் தக்காளி வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வெங்காயம் தக்காளியை அதிகமாகவும் கம்மியாகவும் படுத்திக்கலாம். இப்போ வந்து நம்ம அரிச்சு வச்ச 4 பெரிய வெங்காயத்தை வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். அதையும் வந்து நம்ம வந்து வதக்கிக்கலாம் இது கூட சேர்த்து. வெங்காயத்தையும் போட்டு நல்லா வந்து கொஞ்ச நேரம் வந்து வதங்க விடலாம். இது வெங்காயம் கொஞ்ச நேரம் வதங்கின பிறகு நம்ம ஒரு 3 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நம்ம வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கினதும் நம்ம வந்து இதை ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம வந்து இதை அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ இது வந்து நல்லா கொஞ்ச நேரம் வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா வதங்கணும். இப்போ நம்ம வந்து விறகடுப்பில் செய்கிறதுனால நம்மளுக்கு வந்து அந்த பாரம்பரிய சுவை வந்து நம்மளுக்கு அப்படியே வந்து இந்த கறியில் நம்மளுக்கு வந்து நல்லா கிடைக்கும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம குக்கரில் செய்யாமல் நம்ம கடாயிலே விட்டு வேக வைக்கும்போது நல்லா வந்து கறி நல்லா சூப்பராக வந்து நல்லா ஜூஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வதக்கி வச்ச பாருங்கள் அதை ஃபஸ்ட்டு மறுபடியும் எடுத்து நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் வச்சுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து குழம்பு மிளகாய்த்தூள் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இஞ்சி பூண்டு வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து இந்த குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு நம்ம தண்ணியும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா கலந்து விட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்ட பிறகு இப்போ நம்ம அரைச்சி விழுத்துருக்கோம் பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளியில் மசாலா போட்டு அரைச்சோம்ல, அந்த விழுதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் வந்து நம்ம இது கூட சேர்த்துடலாம். இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் நம்ம ஒன்றா கலந்து நல்லா வந்து ஒரு கால் மணி நேரம் நம்ம நல்லா வந்து ஒன்றா சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். நான் அந்த மிக்ஸி ஜாரில் அலசி அதையும் ஊற்றிக்கிறேன். இப்போ வந்து இந்த குழம்பு வந்து இப்போ தனியாக இட்லி தோசைக்கு வேணும், டிஃபனுக்கு வேணுன்றதெல்லாம் நம்ம தனியாக வச்சுக்கலாம். அப்படி திக்காக வேணும் நம்ம திக்காகவும் வச்சுக்கலாம். இப்போ 2 கொத்து கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து கொதிக்கிட்டோன்னே நம்ம ஒரு இப்போ வந்து குழம்பு நல்லா வந்து ஓரளவு கொதிக்கும் போது நம்ம வந்து
ஒரு 50 கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் வந்து சேர்த்து நம்ம வந்து இது மேலோட்டம் இந்த சூப் வரைக்கும் எடுத்து நம்ம குடிக்கும்போது நம்மளுக்கு வந்து இடுப்புக்கு வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் நல்லா. அதே மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு எதனா சளி பிடிச்சிருந்தால் அவங்களுக்கு சூப் மாதிரி கூட நம்ம கொடுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிச்சு, இப்போ நம்மளோட குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட கறியெலாம் நல்லா வெந்திருக்கு. இந்த பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ வந்து நம்மளோட கருங்கோழி குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.